நண்பர்களே, நம்ம இவ்வளோ தடைகளையும் தாண்டி இப்போ வந்து டேனிஷ் கோட்டைக்கு வந்து வந்துட்டோம். இந்த டேனிஷ் கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 400 வருஷமாக இருக்குது. 400 வருஷம் பில்டிங்கை பாருங்க எப்படி இருக்கும், இன்னும் கன் மாதிரி நிற்கிது. இப்போ உள்ள கொத்தனார் மேஸ்திரியெல்லாம் வந்து இந்த இதை பார்த்து கட்டிடக்கலையை பார்த்து வந்து கற்றுக்கணும் ரொம்ப. வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஃபோர்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலாம். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் டிக்கெட் எடுக்கணும். நாங்கள் ஒரு 4 பேர் போயிருந்தோம். 4 பேருக்கும் டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரு ஹெட்டுக்கு வந்து 20 ரூபா வாங்கினாங்க டிக்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டில் கேமராவுக்கு 30 ரூபாயா. அப்புறம் வந்து நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கேமராவுக்கு நம்ம எவ்வளோ வாங்கன்னு பார்த்திங்கன்னா 100 ரூபா கொடுக்கணும். 100 ரூபா கொடுத்துட்டு தான் நம்ம உள்ளே போகணும். தஞ்சாவூர்ல நம்ம திருமலை நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்பதான் வந்து ஆசியா நாட்டுல வந்து யூரோப்பியர்கள் எல்லாமே வந்து படையெடுத்து வராங்க. எதுக்கு? வணிகம் பண்றதுக்கு. அப்படி வணிகம் பண்ணும்போது டென்மார்க்காரங்களும் ஒரு ஆசை, அதனால் வந்து அவங்க ஒரு டென்மார்க் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது எங்கடா இடம் இருக்குது அப்படின்னு தேடுறாங்க. அப்படி தேடும்போது தான் இது கண்ணில் மாட்டுது. அதனால் இங்கே டென்மார்க்காரங்க ஊருக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு யாரை போய் பார்க்குறாங்கன்னா அந்த தஞ்சாவூரில் இது ஆண்டுகிட்டு இருக்கார்ல திருமலை நாயக்கர், அவரை போய் பார்க்குறாங்க. நாயக்கரே, எனக்கு ஒரு தங்குறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க்காரங்க வராங்க. அப்போதைக்கு வந்து தரங்கம்பாடியை தான் வந்து சூஸ் பண்ணி நாயக்கர் வந்து கொடுக்குறாரு, இந்த இடத்துல நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கொடுக்கும்போது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மைல் தூரம் கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் சரௌண்டிங் வந்து கொடுக்குறாங்க. இங்கே நீங்கள் வாழ்ந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க, நாட்கள் ஓடுது, வருஷங்கள் ஓடுது, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை வந்து வணிகத்தை வந்து டென்மார்க்காரவங்க இங்கே உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க நாயக்கரோட. என்ன அக்ரிமெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இடம் வேணும் ஒரு கோட்டை கட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் உடனே அக்ரிமெண்ட்டில் வந்து இந்த இடத்த வந்து வாடகைக்கு விடுறாங்க ஃபஸ்ட்டு. அதாவது 1 வருஷத்துக்கு 4000 காசு. அது அந்த காலத்தில் 4000 காசுனால் இப்போ எப்படின்னு தெரில, பல கோடிக்கு மதிப்பு வரலாம். அது வந்து அவங்க பண்ணுறாங்க. அது போட்டதுக்கப்புறம் இந்த வாம்பெரும் கோட்டையை வந்து கட்டுறாங்க. இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க்காரங்களுக்கு வந்து பெருசு. அந்த காலத்தில் வந்து முதல் முறையாக பெருசுனா வந்து இந்த கோட்டையை தான் சொல்லுவாங்க. இது டென்மார்க்காரங்களுக்கு மட்டும்தான், நம்ம தமிழர்கள் நிறையா கோட்டை கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டென்மார்க்லேயே ஒரு கோட்டை கட்டுறாங்க. அது வந்து முதல் இடமும் இது ரெண்டாவது இடமும் பிடிக்குது இந்த கோட்டை. அப்படி தான் வந்து டென்மார்க்காரவங்க இங்கே வந்து கோட்டையை அமைச்சாங்க. டென்மார்க்காரவங்க பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே ஒரு சில பல வருஷம் வந்து இதை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரவங்க உள்ளே வராங்க, அவங்கள்ட்ட வந்து விற்றுட்டு போயிடுறாங்க அந்த கோட்டையை. அவங்க டென்மார்க்கே போயிடுறாங்க. அப்படி தான் வந்து அவங்களோட வரலாறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் நீங்கள் ஒரு 400 வருஷம் அப்படியே பின்னாடி போனீங்கன்னா இதை தெரியுது பாருங்கள், அந்த அளவு வருது இல்லை, அந்த நிற்கிறாங்களா. அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோட்டையோட மதில் சுவர் எல்லாமே இருந்திருக்கு. அது வந்து கதை மட்டும் கிடையாது, இப்போவும் தெரியுது பாருங்கள். அது வந்து இப்போ நாளாக வந்து கடல் தண்ணி வந்து உள்ளே கடலுக்குள்ளே வந்துக்கிட்டு. இதை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ் தொழில் துறையில் வந்து அவங்க அந்த இதை பராமரிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 முறை பராமரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கோட்டை வந்து கொஞ்சம் ஓரளவு சுற்றுலாத்தலங்களாக வந்திருக்கு. நண்பர்களே, இது பார்த்திங்கன்னா அந்த காலத்து ராக்கெட் லான்ச்சர். எதிரிங்கள்லாம் வந்தாங்கன்னா இங்கே என்ன இது பண்ணுவாங்க, இங்கே வந்து திரியை போட்டு கொளுத்துவாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரில. 400 ஆண்டு வந்து உப்பு தண்ணி பட்டே இதாக இருக்குது. இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் குச்சு எல்லாம் கிடக்கு. அந்த அளவு மக்கள் வந்து ரொம்ப சூப்பராக பராமரிக்கிறாங்க. இப்படியே பராமரிங்க, நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மியூசியத்துக்கு தான் போகிறோம். இவங்க ஒவ்வொன்றா அழகாக வந்து போர்டு வச்சிடுறாங்க நம்ம எங்கெங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்குது, எதையும் போய் தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம உள்ளே நுழைஞ்சோடனே யாரோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுநாத நாயக்கர். நான் வந்து திருமலை நாயக்கர் அப்படின்னு சொல்லியிருப்பேன், அதெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சம் ஒரு ஃப்ளோவில் சொல்லும்போது அப்படி வந்துட்டு என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த கீழே கோல்டன் கலரில் ஏதோ எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்காரங்களுக்கு நம்ம தஞ்சாவூர் மன்னர் போட்டு கொடுத்த அக்ரிமெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டையோட அமைப்பு இதுதான். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த கோட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்டன்லே செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம வந்தோம் பார்த்திங்கன்னா நுழைவாயில், அதுதான் அந்த இது. அப்புறம் வந்து இவர் பார்த்திங்கன்னா இவர் தான் அந்த இவர் டேனிஷ் அப்படிங்கிறவர், அவரோட ஃபோட்டோ தான் இது.
ஆள் பார்க்க குண்டாக தான் இருக்கிறாரு. பக்கத்துலலாம் சித்தப்பா மாமா பெரியப்பா மச்சான் மாமா அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பழைய ஃபோட்டோலாம் வரைஞ்சி அவங்களே வச்சுருக்காங்க. இதெல்லாம் 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெயிண்டிங். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சி வச்ச பெயிண்டிங் தான். பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து இதில் தான் வந்து அவங்க சாப்பிட்ருக்காங்க. இந்த பீங்கான்லேயே அமைஞ்சிருக்கு பார்த்திங்க, எல்லாமே பீங்கான். இதெல்லாம் சைனாக்காரவங்க தான் மேக்ஸிமம் பீங்கானை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க, இல்லை அங்கேருந்து வாங்கியிருக்கலாம், அது என்னென்னு தெரில. பாருங்கள் சங்கு, இதுதான் வந்து போர் முழக்கத்துக்கு உண்டான ஒரு சங்கு. மற்றபடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்பு தட்டு. செம்பு தட்டுனா என்னென்னு நம்மளுக்கு தெரில. இதில் தான் எதாவது மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க நம்மளுக்கு தெரியாது அந்த கிளாஸு. இதெல்லாம் மற்றபடி பார்த்திங்கன்னா நார்மல் இது தான் பழைய காலத்து இது. பாருங்கள் சைனாக்காரன் பொருளுங்கிறது கரெக்டாக இருக்குது, உடஞ்சி சுக்குநூறாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாமே சுக்குநூறாக போச்சு, கொஞ்சம்லாம் சேமிச்சு வச்சுருந்துருக்கலாம் கொஞ்சம் அழகாக. அப்புறம் அந்த காலத்தில் வந்து போர் வால் அப்படிம்பாங்களே இதுதான், இதெல்லாம் வந்து பயன்படுத்தி அந்த காலத்தில் சண்டை போட்டிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இது விதவிதமாக இருக்குது. இப்போல்லாம் கூட அப்படி இருக்காது. இந்த ஓலைச்சுவடி பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த பழைய காலத்து அக்ரிமெண்ட்டு தான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதில் வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள் அக்ரிமெண்ட் ஷீட் வந்து அப்போ எழுதினது எப்படி இருக்குது பாருங்கள், இன்ன வரைக்கும் அந்த பேப்பர் இருக்குது. இந்த போட் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி போட்டில் தான் வந்து அவங்க வந்திருக்காங்க. இது என்ன ஃபுல்லாக தான் இருந்தது, பண்ணால் கொஞ்சம் உடஞ்சிருக்கு என்னன்னு தெரில. இது வந்து 500,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோடாரி, கை கோடாரிம்பாங்க. அப்புறம் அங்கே வந்து வேளா மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வேட்டையாடுவாங்களாம். அதோட முள்ளை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நண்பர்களே, இப்போ நம்ம வெளில வந்துட்டோம். மியூசியத்தில் இப்படி என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி டிஜே விளாக் தமிழ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக போகுதுன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ரொம்ப கமெண்ட் பண்ணுங்கன்னு வேறு எழுதி வச்சுருக்காங்க. எழுத்தாணியில் எழுதி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அதே மாதிரி நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை கண்டிப்பாக. இது இந்த கோட்டையோட மேல் பரப்பு. அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்தோம்னா தான் இங்கே தான் வந்து நிறையா மெயின் விஷயங்கள்லாம் வந்து அவங்க வச்சுருந்துருக்காங்க. மேலே வந்து ஆஃபீஸு இந்த மாதிரி மட்டும்தான் அவங்க நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த வீரர்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த இதுலேருந்து தான் வந்து ஃபுல்லாகவே சப்ளை தண்ணி வீரர்களுக்கு மற்ற அந்த கோட்டைக்கு எல்லாருக்குமே இந்த இடத்துலேருந்து தான் தண்ணி சப்ளை ஆகிருக்கு. இந்த பார்த்திங்களா, இதில் தான் வந்து வீரர்கள் வந்து வெடிமருந்தை வந்து எதிரிகளை தாக்குறதுக்கு இதில் தான் வச்சுருந்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ரெண்டு வழி இருக்குது இதுக்கு மட்டும். ஒரு வழி பார்த்திங்கன்னா முன்னாடியிலேருந்து வெடிமருந்தெல்லாம் எடுத்துக்குவாங்க. ஆனால் அது எப்படி லோட் பண்ணுவாங்கன்னா பின்னாடி ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் தான் வெடிமருந்தால் லோட் பண்ணி இப்படி எடுப்பாங்க. ஏன்னா ஒரே வழியில் வைக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது. நீர் கொண்டு வரும் வழி. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பாசியெல்லாம் பிடிச்சிருக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் அப்போ பிடிச்ச பாசி தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி அதிகமாக இருந்ததுனால இந்த இடத்துல பாசியெல்லாம் பிடிச்சிருக்கும். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சாம்பிள் மாதிரி வச்சுருந்துருக்கலாம். அந்த காலத்தில் எப்படி தண்ணி வச்சுருப்பாங்க, பீங்கான் தட்டில் வச்சுருப்பாங்களா, இல்லை பெரிய பானையில் வச்சுருப்பாங்களா, அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால் அதையுமே வந்து அவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். இதுக்குள்ளேருந்து தான் வந்து மேலேருந்து தண்ணி ஊற்றும். ஒரு கேணி ஒன்று இருக்குது, அந்த கேணிலேருந்து எப்படி இதுக்குள்ளே தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தண்ணி அதில் ஊற்றும், அதுலேருந்து பிடிச்சி அவங்க ஃபில் பண்ணி ஃபுல்லாகவே தண்ணியை வச்சு இங்கே தான் பயன்படுத்தியிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல நல்ல டெக்னிக்லாம் வந்து முன்னோர்கள் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதெல்லாம் இழந்துட்டோம். வீரர்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு சண்டை அப்படின்னா உடனடியாக ஓடணும், அதுக்காக வந்து இப்படி தான் அவங்க இருந்திருக்காங்க. என்ன மாதிரி வீரர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கஷ்டங்கள் தெரியும். இந்த ரெண்டு ரூமே வந்து வீரர்கள் தங்க மாதிரி தான். இங்கே பாருங்கள் கோழியெல்லாம் இங்கே தான். வீரர்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டா தான் வந்து அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், தெம்பாக இருக்கும்.
கோழி வளர்க்கறது கம்மி. அந்த கோழி 400 வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்த கோழியோட ஆடைகள்லாம் எனக்கு வருது. கோழி ஆடு எல்லாத்தையும் வளர்த்துருப்பேன் போல. கோழி வளர்த்து வியாபாரம் பண்ணுவாங்களா சமைக்கிறதுக்கா? என்ன கோழி வளர்க்குறேன், பிராய்லர் கோழியா? என்ன கோழி வளர்க்குறாங்க அந்த காலத்து? அது மட்டும் இந்த காலத்தில் இருந்ததுன்னா நம்ம அந்த கொத்தமங்கலத்தில் இருக்காரு யார் அவர்? மணியா? மாரி, மாரி முத்து. மாரி முத்து அவர்கிட்ட சொல்லி கோழி சப்ளை பண்ணியிருக்கலாம். இப்போ பார்த்துங்க, இங்கே தான் இது வந்து லேடிஸ் செக்ஷன். ஆனால் ஆம்பளைங்க சமைச்சாங்களா பொம்பளைங்க சமைச்சாங்களான்னு நம்மளுக்கு தெரியலை. ஆனால் இதுதான் வந்து சமையல் அறை, பார்த்துங்க. உள்ள ஒன்று எங்கே ஸ்டவ்வு அடுப்பெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் இது கிடையாது, விறகு வச்சு தான் சமைச்சிருக்காங்க அந்த இடத்துல. இப்போலாம் கேஸு கிடையாதுங்க, இப்போ தானே கேஸ் ஆயிருக்கு. ஏன் அந்த காலத்துலேயே வந்து பயோகேஸ் எடுத்துருக்காங்க அந்த காலத்துலேயே அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி, கறி, கோழி எல்லாமே வந்து கலந்து போட்டு அப்படி இப்படி எல்லாத்தையும் எதுவுமே காணுமேங்க. ஒரு பாத்திரமெல்லாம் எதுவுமே காணுமே. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டென்மார்க் போகும்போது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போயிட்டார் அவர். நமக்கு முக்கியமான இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இருக்கு இந்த இடத்துல அதோட ஸ்மெல் இருக்கு. மருந்து கண்டிப்பா இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க சுத்தி பாருங்க. இந்த ரூம் தான் வந்து எல்லா மக்களுக்குமே பிடிச்சது மேக்சிமம். இருக்கு அதே வாசனை இருக்கு. 400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன குடிச்சாங்கன்னு தெரியல, ஆனா அந்த வாசனை வந்து அப்படியே இருக்கு. டோக்கன்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரூம்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ். ரெஸ்ட் ரூமா? உள்ளே போயிடுமா? உள்ளே என்ன இருக்கு? மக்களே பாருங்க, என்னதான் தொல்லியல் துறை வந்து என்ன பண்ணாலும் இங்கே வந்து ஐ லவ் யூ பாபு, ஐ லவ் யூ மகேஷன் சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. தொல்லியல் துறை உங்களை பார்த்துங்க, இந்த பிரியாவையும் பூபாலனையும் பிடிச்சி உள்ள போடுறீங்க. ஏன்னா அவ்வளோதான் அந்த மாதிரி அசுத்தப்படுத்துறது. இந்த இடத்துல தான் வந்து அந்த காலத்துல வந்து எல்லாருமே எழுதி வச்சிருப்பாங்களாம் முக்கியமான குறிப்புகள் எல்லாமே. நான் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நான் வேற என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இந்த சேனலை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையவும் சந்தோஷம் அடையவும் மற்றும் டிஜே விக்கியை பாராட்டவும் புகழ்ந்து தள்ளவும். பார்த்துங்க கிடங்கு, இங்கே தான் வந்து அந்த காலத்தில் வந்து தானியங்கள், மூட்டை, அதான் என்னென்ன தேவையோ எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பாங்க. அதாவது நாளாகிற பொருள்லாம் வந்து இதில் தான் வச்சு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இங்கே தான் வந்து அந்த காலத்தில் பாசலாம் வச்சுருக்காங்க. மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். ஒயின் பண்டைய காலத்து, ஒயின் ஒயின் பண்டைய காலத்து பாத்திரத்தை பாருங்க. இது ஒயினோட இருக்குது. பண்டைய காலத்தில் சைக்கிள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பண்டைய காலத்து டீ ஷர்ட்டு, செருப்பு. பண்டைய காலத்து சைக்கிள், இந்த புல்லி விடுற மிஷினு, இதெல்லாம் அப்போ உள்ள நினச்சிக்காதீங்க. இப்போ உள்ளது தான் இல்லை. நண்பர்களே, இதோட நம்ம அந்த கோட்டை ஃபுல்லாக தெரிஞ்சா பார்த்துங்க. இதோட நம்ம அந்த கோட்டையை வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ஓரளவு ஃபுல்லாக பேசி முடிச்சாச்சு. இந்த கோட்டைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வாங்க. அப்போ தான் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான். அப்படியே கோட்டையை முடிச்சுட்டு யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. பீச்சுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு போங்க. இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா அந்த காலத்தில் வந்து கப்பல் வரும், அந்த கப்பல்லேருந்து சரக்குகள் எல்லாமே இந்த வழியாக தான் நடந்து ஏற்றிக்கிட்டு கொண்டு வருவாங்க. அதுக்காகவே வந்து பாருங்கள் நண்பர்களே, இந்த இருக்குது பாருங்கள், அந்த இருக்கிறது தான் கோட்டை. அந்த காலத்தில் இந்த இது வரைக்குமே வந்து கோட்டை எப்படி மதிப்பு வரை இருந்ததுக்கு எல்லாமே இருந்திருக்கு பாருங்கள். காலப்போக்கில் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஓகே, இதோட என்னோடய வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா உடம்புல உள்ள எனர்ஜி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. டாட்டா பாப்பே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.